Right. கேக்குதாடா ஒரு சொல்லுங்களா டேய் கேக்குதான்னு சொல்லுங்கடா ஆம் சார் கேக்குது கேக்குதா ரைட் கேக்குறான் இந்த கேள்வி ஜீவா பண்ண கண்டு வரட்டும் எல்லாரும் கேக்கலையா யாருக்கு எனக்கு என்னென்ன தெரியல அவங்கள தான் கேட்குவோம் ஏய் எண்பத்தி ஓராம் கேள்வியாச்சே எண்பத்தி ஒன்று இருபத்தி மூன்றாம் பக்கத்துல எண்பத்தி ஓராம் கேள்வியாச்சே இப்படியே சொல்லு எண்பத்தி ஓராம் கேள்வியே செய்யறாப்பா அஞ்சாவதுடையா போடா ஒன்று சரி ஒன்று சரி டேய் ஒரு ஏஆரை உடைய கடத்தும் கோள ஓடு ஏஆரை உடைய கடத்தும் கோள ஓடு சரியா பிளஸ் கியூவாக ஏதோ என்ன சாரி என்ன ஏற்றப்பட்டிருக்கு ஒரு பிளஸ் கியூவாக ஏற்றப்பட்டிருந்தால் இதன் மேற்பரப்பில் இருக்கிற அழுத்தம் எழுதலாம் பி வந்து நேற்றைக்கு முழுக்க இதான் காய்ச்சினாங்க தெரியாட்டி நான் ஒன்றும் செய்யல தம்பி நேற்றைக்கு முதல் முதல் நாளெல்லாம் இதான் காய்ச்சினாங்க அழுத்தத்து கோவில் எழுதலாம் கியூஓவை அடுத்தவா விண்புல வலிமையாக கேட்டுக்கான் என்ன இருக்கிறான் மின்னழுத்தமோ அழுத்தத்துக்கான கோவை கியூஓவை ஏண்டு வரும் மேற்பரப்புன்னா அப்படி எழுதலாம் மேற்பரப்புக்கு வெளியில் என்றால் அந்த ஆறு தூரத்தை போட்டு எழுது மேற்பரப்புக்கு உள்ளே வேண்டா மேற்பரப்பில் என்ன அழுத்தமோ அதே அழுத்தம் தான் உள்ளுக்கு வரும் அதுக்கெல்லாம் காரணம் சொல்லி எத்தனை நேரம் முடிஞ்சது நீ அதிரியாட்டி ஒன்றும் செய்யலாம் எல்லாம் தெரியும் விளங்குதோ அப்ப அழுத்தது கோவை இது இவன் நான் இப்ப இப்ப என்ன கேட்கிறான் அழுத்தம் தான் கேட்கிறான் ஆனா ஏற்றம் தான் ஏற்றம் தர இல்லை அதுக்கு என்ன வந்துக்கிறான்டால் இந்த ஓட்டுல ஏற்றி இருக்கேக்க ஏற்ற பரப்பு அடர்த்தி வந்துருக்கிறான் சிக்மா ஏற்ற பரப்பு அடர்த்தி அதாவது இந்த ஓட்டுல ஏற்றப்பட்டிருக்கேக்க அழகு பரப்புல எவ்வளவு ஏற்றம் இருக்கு ஏற்றி இருக்கேக்க அழகு பரப்புல இவ்வளவு ஏற்றம் இருக்குன்னு அதைத்தான் தந்துருக்கிறான் அழகு பரப்பில் உள்ள ஏற்றம் நான் சொல்ற தமிழ் விளங்குதோ அழகு பரப்பில் உள்ள ஏற்றம் சார் அதான் ஏற்ற பரப்படுத்தி அதுதான் தந்திருக்கு ஆனா எங்களுக்கு இது இதுல இருக்கிறது மொத்தமா இருக்கிற ஏற்றம் பாப்பம் அழகு பரப்புல சிக்மா ஏற்றம் என்றா மொத்தமா அவ்வளவு ஏற்றம் இருக்கு அந்த கியூ எழுதலாம் என்னண்டு மொத்த பரப்பு இவ்வளவு எல்லாம் மேற்பரப்புல மட்டும்தான் நிற்கும் மேற்பரப்புல மட்டும்தான் நிற்கும் அப்போ மொத்த பரப்பு இவ்வளவு இதுதான் மொத்த பரப்பு பர அந்த அழகு பரப்புல அழகு பரப்புல சிக்மா ஆக போப்பு பரப்புல அப்ப இவ்வளவு பரப்புல இருக்க போகுது அத கொண்டு இதுல போடுங்க போட்டால் சிக்மா பை போப்பை எப்சைலன் நாட் ஏ என்று வரும் போப்பையும் போப்பையும் பட்டுப்படும் ஒரு ஏயும் ஒரு ஏயும் பட்டுப்பட்டால் ஏ சிக்மா ஓவ எப்சைலன் நோட் என்று வரும் ஏ சிக்மா நோட் ஓவ எப்சைலன் நோட் என்று வரும் அவ்வளவுதான் முதலாவது விடை பொருத்தம் சரியா கணக்கு போடுங்க ஏ சிக்மா ஓவை எப்சைலன் நாட் கையோட நீங்கள் இருக்கால்
இப்படி ஏற்றப்பட்டிருந்தால் மேற்பரப்பில் இருக்கிற மின்புல வலிமை எவ்வளவு என்று சொல்லுங்க பாப்பம். இப்படி ஏற்றப்பட்டிருந்தால் மேற்பரப்பில் இருக்கிற மின்புல வலிமை எவ்வளவு என்று சொல்லுங்க. அப்படி ஏற்றப்பட்டிருந்தால் அந்த மேற்பரப்பில் என்ன மின்புல வலிமை என்று சொல்லுங்க. So sigma over epsilon naught. Hello. Sigma over epsilon naught. இங்க கரெக்ட்டா சத்தமா கரெக்ட்டா விளங்கமடா. Sigma over epsilon naught. Sigma over epsilon naught என்பது சரி. எல்லாரும் கவனிங்க. மேற்பரப்பில் இருக்கிற மின்புல வலிமைக்கு என்னடா ஹூவே? அது Q over 4 pi epsilon naught a squared. Q over 4 pi epsilon naught a squared. சரியா? எல்லாரும் மடிவாக கவனிச்சு கொள்ளு. சரியா? எல்லாரும் நான் சொல்றேன் கியூ ஓவர் இதான் இது. அப்ப கியூக்கு பதிலாக எவ்வளவு அங்க கண்டு வச்சிருக்கிறோம் அதை கொண்டே போடுங்க. 4 pi a squared sigma by 4 pi epsilon naught a squared என்றால் a squared 4 pi a squared 4 pi வெட்டினால் sigma over epsilon naught என்று வரும். இது மேற்பரப்பில் இருக்கிற மின்புல வலிமை. நாளை கேட்டா அதை சொல்லுவோம். எல்லாரும் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே தானே தம்பி? இப்போ ஒரு கருத்து சொல்ல போறாங்க கவனிங்க எல்லாரும். இப்போ ஒரு கருத்து சொல்ல போறாங்க கவனிங்க. இப்ப மழை கொஞ்சம் கடுமையா போயிடா இறையும் அப்படி இப்படியும் சத்தம் கத்தங்க எனக்கு தெரியலையடா சொல்றேன். ஏதாவது விளங்கலன்னா சொல்லி கொடுங்க. சத்தமா நீங்க காய்ச்சா நீங்க கேட்கும். சரிதான் பிரச்சனை வேண்டா. இப்ப நான் சொல்ல போற கவனிங்க இண்டையில இருந்து தெரிய வேணும். ஏதாவது ஒரு அடுத்த கதையை விடுங்க. மின்புல வலிமை கதையை சொல்றேன். அடுத்த கதையை கேட்கல. ஏதாவது மேற்பரப்பில் இருக்கிற ஏற்ற பரப்படர்த்தி சிக்மாவா இருந்தால் ஏற்ற பரப்படர்த்தி சிக்மாவா இருந்தால் அந்த மேற்பரப்பில் இருக்கிற மின்புல வலிமை டக்கண்டு சிக்மா எப்சைலனோடு எழுதலாம். சரியோ? அதை நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேணும். என்ன இவன் சொல்றான்ற மாதிரி இருக்கும். சொல்ல போறோம் கவனி. மேற்பரப்புல தான் வேற அர்த்தம் கதைக்கு இல்ல. இப்ப பாருங்க, இப்ப பாருங்க, நான் முந்தி இப்படி ஒரு கதை சொன்னேன். இப்படி ஒரு பொருள் இருந்தால் இதுல கொஞ்சம் செறிவாக ஏற்றம் நிற்கும், இதுல கொஞ்சம் ஐதாக ஏற்றம் நிற்கும், இதுலயும் கொஞ்சம் இதுலயும் கொஞ்சம் அதை விட கொஞ்சம் வளைவு அப்படி நிக்க வேண்டு. விளங்குதானே? இதுல கொஞ்சம் சரிவா ஏற்ற நிற்கும், இங்கேயும் இருக்கும், ஆனா எல்லாம் இதை விட இது குறைவு, இதை விட இது குறைவு, அந்த மாதிரி சொன்னாங்கல்லானே. இதுல இருக்கிற மின்புல வலிமை, அதுல இருக்கிற ஏற்றப்பெறப்படுத்தி என்றா அதுல இருக்கிற மின்புல வலிமை, அந்த மேற்பரப்புல அந்த ஏற்ற பரப்படுத்தி உள்ள மேற்பரப்புல இருக்கிற சிக்மா ஓவர் சிக்மா ஒன் ஓவர் எப்சைலன் நாட். நான் சொன்னாங்க இதுல மின்புல வலிமை கூடன்னு சொல்லியிருப்பேன் முந்தி. அது ஏனென்றால் ஏற்ற பரப்படுத்தி கூட அது இப்படிதான் வரும். சிக்மா சிக்மா ஒன் ஓவர் எப்சைலன் நாட் வரும். இந்த மேற்பரப்புல இருக்கிற மின்புல வலிமை சிக்மா டூ ஓவர் எப்சைலன் நாட் வரும். இந்த மேற்பரப்புல சிக்மா த்ரீ என்றால் இதுல இருக்கிற மின்புல வலிமை சிக்மா த்ரீ ஓவர் அந்த மேற்பரப்புல இருக்கிற மின்புல வலிமை சிக்மா த்ரீ ஓவர் எப்சைலன் நாட் வரும்.
அந்த 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 இடத்துல என்ன மேற்பரப்படுத்தி இருக்கோ அந்த இடத்துல இருக்க மின்புல வலிமை தப்பண்டு இப்படி எழுதலாம் ஒரு ஐடியா நோட் பண்ணிக்கொள்ளுங்க அதுக்காக தான் இவ்வளவு அதே காஜன் வந்தான் ஏற்ற பரப்படுத்தி கூட அந்த இடத்துல அப்படி இருக்கும் அவ்வளவுதான் இப்ப கேக்குதா ராபு நம்ம கேக்கலன்னா சொல்லிக்கொள்ளுங்க தயவு செய்து ஏற்ற பரப்படுத்தி இருக்கிற அந்த அந்த இடத்துல என்ன ஏற்ற பரப்படுத்தி இருக்கோ அந்த ஏற்ற பரப்படுத்தி இருக்கிறத அந்த மின்புல வலிமை இருக்கும் அவ்வளவுதான் அதை இன்றைக்கு ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க அது மின்புல வலிமை இருக்கும் இதிலே இருந்து வெளிக்கிற கோடு வந்து அது விரிஞ்சோண்டு போச்சு தண்டால் அது குறையானே மின்பரப்பில இருக்காள் என்ன அது விரிஞ்சோண்டு போறா இதுல ஸ்ட்ரென்த் இதுல இருக்க நெருக்கம் வேற இஞ்சால இருக்க நெருக்கம் வேற இப்ப அங்கால போக போக குறையும் விளங்குதா இப்ப மேற்பரப்பில மட்டும்தான் அது அங்கால போய்க்க கோடு நெருங்க விரிஞ்சோண்டு போனால் குறையும் அத அவ்வளவுதான் விஷயம் ஏன் இதை நான் சொல்றேன் இப்ப இந்த கதையை சொன்னாண்டா இப்படி ஒரு கதைக்கு வரும் இப்ப அவனீங்க ஒரு தகடு இருக்கு ஒரு உலோக தகடு இருக்கு அது ஏற்றப்பட்ட படத்துக்கு மேற்பரப்புல ஏற்ற நிக்குது அப்படி பிளேயரா இருந்தா எல்லாரும் ஒரே ஏற்றப்பரப்படுத்திதானே இருக்கு எல்லாரும் ஒரே மாதிரி தான் ஏற்ற நிக்கும் என்றால் இதுல இருக்கிற ஏற்றப்பரப்படுத்தி சிக்மாவா இருந்தால் ஒரு கருத்துக்கு சொல்றேன் ஏற்றப்பரப்படுத்தி சிக்மாவா இருந்தால் நான் பத்தெல்லாம் நிறுவி காட்டுறேன் இது நிறுவம் அதனால எதுவும் கோசம் தெரியல நிறுவல சும்மா ஒரு கதை ஒரு ஐடியா தான் இல்ல ஏற்றப்பரப்படுத்தி சிக்மாவா இருந்தால் இதுல இருந்து கோடு வலிக்கிட்டீங்க போகுது ஆனால் இது இப்படி இருந்தால் பரவலாதான் கோடு வலிக்கிட்டு போகும்னு சொன்னாங்க இந்த கோட்டின் காரணமான மின்புல வலிமை மேற்பரப்படியில ஈசமன் சிக்மா எப்சைலன் நோட் அவ்வளவுதான் சிக்மா எப்சைலன் நோட் ஆனா நான் ஏன் இதை இந்த கதையில ஏன் இப்படி கதைக்கு வாரனண்டால் இது மேற்பரப்பிலே சிக்மா எப்சைலன் நோட் கொஞ்சம் தள்ளியும் சிக்மா எப்சைலன் நோட்னு சொல்லலாம் அதை இரண்டு ரூபா சொல்லுவோம் அப்போ கோடு சமாந்திரமா அகான் விஷயம் இது மேற்பரப்பிலேயும் அப்படி சொல்லலாம் கொஞ்சம் தள்ளியும் அதே அப்படி சொல்லலாம் அதான் அங்க இருக்கிற விஷயம் விளங்குதா காரணம் கோடு சமாளம் எல்லா விஷயத்தையும் நோட் பண்ண கடை ரெண்டு நோட் பண்ணுங்க சொன்ன கதையில எல்லாம் நோட் பண்ண சும்மா கதை மாதிரி கேட்டு போறோம் இல்ல பேருந்து மற்றதை இன்னொரு கருத்து சொல்றேன் அந்த ஏற்றத்தில இருந்து அந்த ஒரு அந்த பக்கமாகத்தான் கோடு வலிக்கிட்டு போகணுமா போனாதான் சிக்மா ஏற்ற பெறப்படுத்திருக்க பேருந்து எல்லா கரைக்கும் கோடு போனாலும் பிரச்சனை வரும் நான் பேருந்து கலைக்கு நான் நிர்வாக சொல்றேன் சும்மா ஒரு கருத்து தான் இல்லாம் ஏற்ற பெறப்படுத்தி இருந்தால் அதை டப்பன்னு எழுதலாம் ஒரு ஐடியா போட்டு வைங்க நான் பேருந்து சொல்லியிருக்க விளாங்க மாதிரி என்னண்டு சரிதானாண்டு சரியா ஓகேடா சரியா சொல்லுடா நோட் பண்ணியாச்சா நோட் பண்ணி ஆச்சா இந்த கதையை காங்க சார் நோட் பண்ணியாச்சு ஓகே ராய் கானி
அடுத்த விடயத்திற்கு போக போகிறோம். அடுத்த விடயத்திற்கு போகிறோம். முக்கியமான விடயம் இன்னைக்கு வரவுகிறதான் மெயின் விஷயம். சரி, அதுக்கு முதல்ல ஒரு கால் எல்லாரும் மிரட்டுமன்றதுக்கான தான் இதை சொன்னது. ஆனா எல்லா சொல்ற விஷயங்களும் முக்கியம்தான். இப்ப இந்த முக்கியமண்டு இல்லையாண்டு இல்ல, இது சிலது சொன்னா அது ஒண்ணு சொல்லே இல்லையா, இது ஒரு கூதாரி முழங்காது. இந்த அண்டைக்கு கொஞ்சம் பேர் இதோ கரண்ட் இல்லையாண்டு கொஞ்சம் பேர் வர இல்லை, ஒரு 10-15 பேர். ஒரு கால் தெரிஞ்சு கொள்ளுங்க, என் பிரச்சனை என்ன கேளுங்க, அல்லது ஏதாவது போன் பண்ணியாது என்னண்டா, அல்லது உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கேட்டு அந்த விஷயத்த தெரிஞ்சு கொள்ளுங்க. அன்றைக்கு என்ன கதைச்சினாங்களு சரியலோ, எல்லாரும் கவனிச்சு கொள்ளுங்க. எல்லாரும் கவனி சரியா. இப்ப பாருங்க, பிரச்சனைய பாருங்க. இது ஒரு முக்கியமான விடயம், அன்னைக்கு சொல்லி போட்டு போன் நான் ஆறுதலா சொல்ல போறேன். சொல்லி சொல்லி கீறுவன், அது விளங்கினாத்தான் செய்யலாம், இல்லையென்றால் செய்யலாது. வடிவா கவனிச்சு கொள்ளுங்க சரியோ. ஒரு கோலா ஓடு தயவு செய்து எல்லாரும் கவனி. எல்லாம் சின்ன விஷயம், சொல்லேக்க விளங்கிட்டு தான் இப்ப இத்தனை கேள்வி வந்தாலும் செய்யலாம் சரியா. சின்ன விஷயம் கவனிங்க. இது ஒரு கோலா ஓடு, அதை சுத்தி இன்னொரு கோலா ஓடு விளங்குதா, அதை சுத்தி இன்னொரு கோலா ஓடு, எல்லாம் கடத்தும் கோலா ஓடு. இது ஏஆரை, மற்றதை நான் 2AR என்று வைக்கிறேன். ஒரு கணக்கு அது 2AR என்று வைக்கிறேன். என்ன மேம் நம்முடைய என்ன கிளியர் இல்லாம இருக்கிறா, நான் கலைக்கிறது ஏற்றப்பட்டிருக்கு. பையண்ட ஓடும் பிளஸ் கியூவாக ஏற்றப்பட்டிருந்தால் இந்த ஓடுகளின் யாதாயினும் ஒரு விட்டம் வழிய மின்புல வலிமை மின்னழுத்தம் எவ்வாறு மாறுபடும் என்பதை காட்டுற வரைவ கீறுங்கடாப்பான்றது கேள்வி. நான் உண்ட கீறி காட்டி ஊறிப்பட்ட வரைவ கேட்க போறோம். இந்த இதுல அடிக்கடி வாரது வந்தால் அனைமா செய்யறதும் இல்லையா, என்ன விளங்குற இல்லையோ, என்ன கூதாரியல படிவா கவனிங்கோ. ஒன்றும் இல்லையடா, பல விளங்குறதுக்கு ஒன்றும் இல்லை, சின்ன விஷயம் அடாப்பாது, உண்மையா சின்ன விஷயம் சரிதானே. எல்லாரும் கவனிச்சு கொண்டு பாப்பம் என்னண்டு அதை சொல்ல போறேன். இங்க பாருங்க, நான் முதல் மின்விசை கூட்ட கீறுறேன். அதை வச்சோண்டு யோசிக்கிறது கொஞ்சம் சுகம், அதை வச்சுக்கொண்டு யோசிக்கிறது உண்மையா கொஞ்சம் சுகமடா. இத கவனிங்க, இதுல நிக்கிற பிளஸ் ஏற்ற முழுக்களும் வெளிமேற்பரப்புல தான் நிக்க வேண்டிய எல்லாருக்கும் தெரியும் சரியோ. இதுல நிக்கிற பிளஸ் முழுக்கள் இந்த வெளிமேற்பரப்புல நிக்கும். நின்று என்ன செய்யும், தனக்கு சமனான மைனஸ் கியூ, இது பிளஸ் கியூ வேண்டாம், தனக்கு சமனான மைனஸ் கியூ இந்த ஓட்டு உள்ளுக்கு இழுக்கும். அப்ப உள்ளுக்கு மைனஸ் கியூ மைனஸ் கியூ இருக்கும், அப்ப உள்ளுக்கு மைனஸ் இழுக்கும் எல்லாம் தெரியும் சரியோ. உள்ளுக்கு மைனஸ் இழுத்தால் வெளியில பிளஸ் கியூ இருக்கு, அதாவது இந்த ஓட்டுல விளையிலா பிளஸ் கியூ இருக்கு. அப்ப இந்த பிளஸ் கியூ தனக்கு சமனான மைனஸ் கியூ உள்ளுக்கு இழுத்த உடனே, டப்பன்னு வெளியில என்ன வரும் என்றால் இல்ல விளையிலா பிளஸ் இருக்கணும், அப்ப வெளியில பிளஸ் 2 கியூ இருக்கும். இதுதான் கதை, வெளியில பிளஸ் 2 கியூ வரும். நான் சொல்ல விளங்குதா, என்னதான் இதுல கியூ வரும் யோசிச்சு பாருங்க. அப்ப வெளியில பிளஸ் 2 கியூ இருக்கும். இந்த கதையை புரிஞ்சு கொள்ள வேணும் சரியோ. எல்லாரும் நான் சொல்றத கவனிச்சு கொள்ளுங்க, வெளியில பிளஸ் 2 கியூ இருக்கு சரி. இதை வச்சுக்கொண்டு மின்விசை கொடுக்குறோம், பிளஸ் கியூ அது தனக்கு ஜானா மைனஸ் கியூ உள்ளுக்கு இருக்குது, அப்ப உள்ளுக்கு மைனஸ் கியூ வந்துடும். ஆனா இந்த ஓட்ட பொறுத்தவங்கள விளையுடா பிளஸ் கியூ இருக்கணும், அப்ப வெளியில 2 கியூ இருந்தா தான் 2 கியூ மைனஸ் கியூ சேர்ந்து பிளஸ் கியூ வரும். என்ன நான் சொல்றது விளங்குதோ சரி. இப்ப எல்லாரும் கவனிச்சு கொள்ளுங்க, கதைக்க வேண்டாம், கவனிங்க. நான் இதால உருவாகிற மின்விசை கொட்டக்குறேன், அதை கிரி போட்டமெண்டாலே கொஞ்சம் யோசிக்க சுவாம். தம்பி இதுல இருந்து வலிக்கிட்டு பிளஸ்ல இருந்து வலிக்கிட்டு மைனஸ்ல முடியும், பிளஸ்ல இருந்து மைனஸ்ல முடியும், பிளஸ்ல இருந்து வலிக்கிட்டு மைனஸ்ல முடியும், பிளஸ்ல இருந்து வலிக்கிட்டு மைனஸுக்கு முடியும். இன்னொரு கோட்டையும் கீறுறேன், பிளஸ்ல இருந்து மைனஸுக்கு பிளஸ்ல இருந்து ஆனா சீரா தான் எல்லாம் சீரா தான் ஏற்ற நிற்கும். அப்ப கோடுகள் சீரா தான் இருக்கும், சும்மா கண்ட ஒரு தான் இருக்கு அப்படி இருக்கல. ஆனா பிளஸ்ல இருந்து வலிக்கிட்டு மைனஸ்ல எத்தனை கோடுகள் இருக்கிறேன், 8 கோடுகள் இருக்கிறேன். வடிவா எல்லாருக்கும் 8 கோடுகள் இருக்கிறேன் விளங்குதா, எவ்வளவு ஏற்றத்துக்கு கியூ ஏற்றத்துக்கு. ஆனால்
பிளஸ்ல அது வாங்கி மைனஸ்ல முடிஞ்சது இனி வெளியில பிளஸ் நிக்குது அதுல இருந்து துவங்க வேணும் ஆனா அதுல எவ்வளவு ஏட்டம் இருக்குது 2 கியூ ஏட்டம் கியூ ஏட்டத்துக்கு நீ 8 கோடு கிருவாயா இருந்தால் 2 கியூ ஏட்டத்துக்கு 16 கோடு கிரியா வேணும் கிரப்புறம் காணி வெளி மேற்பரப்புல இருந்து ஸ்டார்ட் பண்ணும் அப்படி ஒரு கோடு இதுல ஒரு கோடு இங்க ஒரு கோடு எல்லாம் கிரேக்க நான் ஆறுதலா செய்றேன் காணி கோடு கிரறேன் அதே மாதிரி இந்த கோடும் இருக்கும் கிருவாம் கிருவாம் அது கிரறேன் மடிவா எல்லாரும் காணி ஒரு ஆறுதலா பிளாக்கத்துக்கு செய்றேன் சரியா இத விட இடையில இன்னொரு கோடு போடுறோம் ஏன் 16 கோடு வேணும் அப்ப இடையில இன்னும் எக்ஸ்ட்ராவா ஒரு கோடு வரும் சீரா கோட கிரேக்க இதுல எக்ஸ்ட்ராவா இன்னொரு கோடு இடையில வருவார் அத புரிந்து கொண்டீங்களா இல்லையா எக்ஸ்ட்ராவா இன்னொரு கோடு இருக்கும் இடையில இருக்கும் சரியா அப்ப இப்டி தான் கோடுகள் அமையும் இத இது மனதுல இருந்தாலே இது மனதுல இருந்தாலே கணக்க செய்யலாம் விளங்கலாம் சரியோ இப்போ இருக்க காணீங்க இன்னன்றுகா பாப்பமடா பாருங்க கிரபூர்ணா அழுத்தம் இந்த என்ன சாரி மின்புல வலிமை இந்த விட்டத்தின் வழியே என்ன மாதிரி மாறும்னு கிரபூர்ணன் தயவு செய்து கவனிச்சு கொள்ளுங்க ஒண்ணு வந்தரப்படாதீங்க ஒண்ணு வந்தரப்படாதீங்க நான் சொல்றா காணீங்க நான் அந்தரப்பட்டு கிரபூர்ணிக்கிட்ட சிக்கல் படாம நான் சொல்றா தயவு செய்து கவனிச்சு போட்டு கிருவோம் ஓட்டு அவசரம் தேவையில்லை சரியோ இதுல பாருங்க அஜி போட்டாச்சு ஆனால் இந்த முதல் நோட்டின் மேற்பரப்பில் ஒரு கோடு போடுறேன் அடுத்த நோட்டின் மேற்பரப்பில் ஒரு கோடு போடுறேன் அதே நோட்டின் ஒரு நோட்டின் உள்ளோட்டின் வெளியோட்டின் மேற்பரப்பில் ஒரு கோடு போடுறேன் நிலைக்கு தப்பி போடுறேன் இந்த ஒரு பகுதியா காட்டுறதுக்கு கீறேன் நான் இனி மின்புல வலிமை கீற போறேன் கவனிங்க எல்லாரும் எல்லாரும் கவனிங்க என்னென்றால் எல்லாரும் பிரச்சனையை கவனிச்சு கொள்ளுங்க என்னென்றால் நடுவுக்குல நீங்கள் பாத்தீங்களா கோடும் இல்ல கச்சேரியும் இல்ல ஒரு கூதாரியும் இல்ல விளங்குதோ இல்ல இதுல கோடு இல்ல கோடு இல்ல என்றால் மின்புல வலிமை இல்ல அப்ப இந்த ஓட்டுக்கு உட்பகுதியில மின்புல வலிமை இல்லை அந்த ஓட்டுக்கு உட்பகுதி தான் இது அப்ப இதுல மின்புல வலிமை இல்லை சைவர் சைவர்ல கீறன் மடிவா பாருங்க எல்லாரும் இதுல கீறன் இதுக்குள்ள மின்புல வலிமை இல்ல சரியா ரைட் அப்படி போய் வெளிமேற்பரப்புக்கு வந்த உடனே மின்புல வலிமை இருக்குதா இல்லையா என்று பார்த்தால் இருக்குது வெளிமேற்பரப்புல கோடு இருக்கு அப்ப மின்புல வலிமை அப்ப திடீரென பெரிய மின்புல வலிமை இல்லாம உள்மேற்பரப்புல வர இல்லாம இருந்தது வெளிமேற்பரப்புக்கு வந்தோட திடீரென பெரிய மின்புல வலிமை இருக்கிறது அதுக்கு மேல பார்த்தா வலப்பக்கம் அதை நான் வலப்பக்கத்தை பிளஸ் அப்படி மேலகுறேன் சரியா சரி மேல திடீரென ஒரு பெரிய பிரமாணம் இருக்கு மடிவா எல்லாரும் கவனிச்சு கொள்ளுங்க கீரேக்க கவனிங்கோ வெறுங்க கனவுல இருங்கோ இப்ப கீறி முடியுங்க பார்த்தோம் ஓடி செய்யணும் விளங்க போறது இல்ல அதெல்லாம் இந்த கிளி செய்கிறேன் ஒரு தரம் ஒவ்வொன்றா சொல்லி காமிச்சா நீ அப்ப என்ன கிளி வந்தாலும் செய்யலாம் முதல் கவனி சொல்றது அப்ப இந்த வலிமேற்பரப்புல பெரிய ஒரு என்ன கோடு இருக்கு பெரிய பெரிய இருக்கு இருக்கட்டுக்கும் இருக்கட்டுக்கும் நான் கேட்கறத கவனிங்க இனி இஞ்சால போயிட்ட கோடு விரிஞ்சோண்டு போகுது கோடு நான் சொல்ல காணிங்க கோடு விரிஞ்சோண்டு போகுது விரிஞ்சோண்டு போறதால இஞ்சால போ இதுல கோடு இருக்கு இந்த மேற்பரப்பு வரை கோடு இருக்கு அப்ப மின்புல வலிமை இருக்கு ஆனா கோடு விரிஞ்சோண்டு போறதால மின்புல வலிமை குறையும் நான் குறைச்சு கீறுகிறேன் இப்படி குறைச்சு கீறேன் வடிவா கவனி குறைச்சு கொண்டு போறான் இந்த மாதிரி குறைஞ்சோண்டு போகுது ஏன்டா கோடு விரிஞ்சோண்டு போறவுடைய மின்புல வலிமை குறைந்து கொண்டு போகுது இந்த மேற்பரப்பு வரையன்னு குறைச்சு கீறேன் நான் கேட்கிறத சொல்லுவோம் இந்த மேற்பரப்பில் இருக்கிற மின்புல வலிமை இந்த பெருமானத்தை விட அப்படியே போ போ குறைஞ்சு குறைஞ்சு அந்த மேற்பரப்பில் வரைக்கும் ஒரு மின்புல வலிமை வரும் சரி இந்த மேற்பரப்பில் இருக்கிற மின்புல வலிமைக்கும் உள் மேற்பரப்பில் இருக்கிற மின்புல வலிமைக்கும் ஒரு பெருமானம் சொல்ல முடியுமா தொடர்பு ஆறாவது ஆறாவது தொடர்பு சொல்ல முடியுமா சின்னோட்டின் உள்மை அதாவது உள்ளோட்டின் மேற்பரப்பிலையும் வெளியோட்டின் உள் மேற்பரப்பிலையும் இருக்கிற மின்புல வலிமைக்கு தொடர்பு சொல்ல முடியுமா உண்மையாக உண்மையாக இந்த மேற்பரப்பில் இருக்கிறது காவாசி தான் இவ்விடத்துல வரும் இதுல இருக்கிற காவாசி ஆயிடும் இதுல ஏன்னு சிலருக்கு தெரியாது தம்பி
இப்ப இந்த ஏரியாவுல வார மின்புல நான் சொல்ற வரையா நீங்க இந்த ஏரியாவுல வார மின்புல வலிமை இந்த ஓட்டல இருக்கிற ஏற்றத்தால அந்த வெளியோட்டல இருக்கிற ஏற்றத்தால வராது நேத்தேக்கு முழுக்க அதுதான் கதைச்சோம் அப்ப இந்த ஏரியாவுல வார மின்புல வலிமை இந்த ஓட்டல இருக்கிற ஏற்றத்தால வராதா விளங்குதானே ஓ இந்த ஓட்டுக்கு பார்த்தா இந்த ஓட்டுக்கு வெளியில புள்ளிகளாது மேற்பரப்பும் வெளிப்புள்ளிகளும் தானே அது ஓ ஒரு ஓட்டால வெளியில வார மின்புல வலிமை என்ன சமன்பாடு கியூ ஓவர் 4 பை எப்சிலன் நாட் ஆர் ஸ்கொயர் அப்படி தான் வரும் ஒரு ஓட்டால ஓட்டுக்கு வெளியில வாரது ஆனா ஆர்ன்றது மையத்துல இருந்தா தூரம் அப்படி பார்த்தால் இந்த மேற்பரப்புல பார்த்தா மையத்துல இருந்தா தூரமே இதானே தான் கியூ ஏட்டம் இந்த ஓட்டல இருக்க ஏட்டதால இந்த ஏரியால மின்புல வலிமை வரும் அதுல இருந்தா கூட வலிக்கிட்டு போகுது வேற எங்க போகுது அப்ப இந்த கியூ ஓவர் 4 பை எப்சிலன் ஏ போடுவே ஆனால் இவரத்துக்கு போயிக்க நீ மையத்துல இருந்து தூரம் குறைக்க என்ன போடுவே அந்த ஆறு முதல் ஏ போட்டேன் இப்ப 2 ஏ போடுவே அது பக்கப்படுத்தப்படுறதுக்கு என்ன செய்யும் கீழே 4 2 வரும் ஆக இந்த பெருமானத்தின் காவாசி வரும் அதான் இவளாத்தின் அரவாசி தான்டா இது கா அதுன்ற காவாசி காவாசிக்கு அதான் கீழே வந்து கிரின்னா காவாசி அப்படியே குறைஞ்சு கொண்டு வரும் காவாசி இதுல இந்த மேற்பரப்புல இருக்கிற காவாசி ஆயிடும் இல்ல வரைக்கும் என்ன தூரம் டபுள் ஆகுது இங்க ஏ 2 ஏன்னு வந்துருக்கிற தூரம் அப்ப காவாசி ஆயிட்டது சரி இது உள்மேற்பரப்பு கதை வெளிமேற்பரப்புக்கும் போறேன் நான் சொல்றேன் உள்மேற்பரப்புக்கும் வெளிமேற்பரப்புக்கும் தொடர்பு சொல்லுங்க மாறாது உள்மேற்பரப்புக்கும் வெளிமேற்பரப்புக்கும் தொடர்பு சொல்லுவா அப்போ ஆறாவது உள்மேற்பரப்புக்கும் வெளிமேற்பரப்புக்கும் தொடர்பு சொல்றான் ரெண்டு மடங்கு வெளியோட்டுனா உள்மேற்பரப்புல இருக்கிற மின்புல வலிமை நீ போட்டிருக்க சத்தமா கதையா கேக்கல சார் ஓ ஓ ஒன்று ரெண்டு தான் சார் ஓட்டேன் ஒன்றுக்கு ரெண்டு தான் சார் ஓட்டேன் சொல்லடா கேட்கல அம்மியே சார் 1:2 தான் ஓ பண்ண ஏன்னு சொல்லடா நான் விளக்கம் சொல்லடா சரியடா விளக்கம் சார் உள்ளே இருக்கிற அந்த அதே அளவு டிஸ்டன்ஸ்ல நான் கோடு நம்ம ரெண்டு மடங்கு ஆக போகுது வெரி குட் அதான் விளக்கம் குட் அதான் விளக்கம் அது சரி அவன் சொல்றான் பாருங்க எல்லாரும் ஒருக்கா தேச கவனிச்சு கொள்ளுங்க அவன் என்ன சொல்றான்டா இங்க பாருங்க அதான் விளக்கம் அதுக்குதான் இந்த கோட்டை கோதாரியில் அங்க இருந்தது இங்க பாரு அவன் சொல்றான் இங்க இருந்து போ விரிஞ்சு கொண்டு போது குறையிருது அது ஏன் சரி அது போட்டு டபுள் காவாசியாது அது சரி ஆனா இந்த உள்மேற்பரப்புல பார்த்தாலாம் இந்த உள்மேற்பரப்புல வந்து 8 கோடு முடிய அதே வெளிமேற்பரப்புல இருந்து 16 கோடு வலிக்கிறது அப்ப அதுக்கு டபுளா உள்ளுக்கு முடிகிறதுன்னா டபுள் மடங்குல வலிக்கிட்டால் உள்ளுக்கு இருக்கிறது என்ன டபுள் மடங்கு தான் வெளியில இருக்கிற மின்புல என்ன அவன் சொல்ல வாரது என்னென்றால் வலிவா கவனிங்க அவன் சொல்ல வாரது என்னண்டா எல்லாம் கவனிச்சு கொள்ளுங்க இதுல பெரிய பெருமானம் இருக்கு அது இந்த காவாசி வந்தா அது இந்த டபுள் காவாசி இந்த டபுள் என்றால் வெளிமேற்பரப்பு டபுள் ஆக டக்கன்னு மாறும் எது இந்த டபுள் உள்மேற்பரப்பில் இருக்கிறது இந்த டபுள் எல்லாம் ஒரே திசையிலான் இருக்கு வெளியிலான் இருக்குது அதனால் டபுள் ஆகி பேருந்து திருப்பி அங்கெல்லாம் விரிஞ்சோன்னு போகுது திருப்பி குறைஞ்சு கொண்டு போகும் எது இந்த டபுள் சொல்லுங்க பாப்பம் காவாசி இந்த டபுள் உள்ளாந்த டபுள் ஆனா இங்கதான் கூட இது பெருசு அது இந்த காவாசி இப்ப அது இந்த டபுள் இப்படிதான் மரபு இருக்கும் இங்க அப்ப இங்க இருந்தாலும் அதே தான் இங்க வந்து ஆனா இங்க மற்ற பக்கம் இல்லோ அப்ப இங்க வந்து இதுல இருந்து காவாசி ஆகி இப்ப அதுல இருந்து டபுள் ஆகி இப்படி போகும் இதுதான் மின்புல வலிமை தூர வரைவு கீறி கொள்வது எல்லாரும் இருங்க மின்புல வலிமை தூர வரைவு
சரியாடாப்பா சரியா மின்புல வலிமை தூர வரைவு சரி இனி நான் மின்னழுத்த தூர வரைவு கூறப்போகிறேன் தம்பி மின்னழுத்தம் இது அழிச்சு போட்டுக்கிறாம இது இருக்கத்தக்கதாகவே கீறப்போறேன் கவனிங்கோ நான் வேறு ஒரு வரை இதேதான் படம் வேறு ஒரு வரைவு போட போறேன் எல்லாரும் ஜகவனி தம்பி மின்னழுத்தத்துக்கும் தூரத்துக்கும் வரைவு கீறப்போகிறேன் கவனிங்கோ எல்லாரும் கவனிங்க சரியா எல்லாரும் கீறவும் கவனிப்பாம் கவனிங்க இங்க வெளியில மின்விசை கோடு இருக்கு இதுக்குதான் மின்விசை கோடு அதன் கிட்ட வர வர மின்புல வலிமை கூடுது அது நெருக்கம் தானே கூடுது அதெல்லாம் தெரியுது நான் நேற்றுக்கு வடிவாயெல்லாம் சொன்னனா நீ நடுகளஞ்சொல்லு அங்க நின்று வரைக்க மின்விசைக்கு எதிராக செய்யப்படுகிற வேலைதான் மின்னழுத்தம் அங்கிருந்து வர வர நான் வேலை செய்து கொண்டே வருவேன் அப்ப கூடிக்கொண்டே வரும் என்றெல்லாம் சொன்னான் அதுக்கு நான் தான் செய்ய வேணும் ஏன்னா மின்வெளி வலிமை அங்க இருக்கு அப்போ நேரேற்றத்தை கொண்டு வர்றான் வேலை அப்ப நேரேற்றத்தை கொண்டு நீ தள்ளி தள்ளி தான் வரணும் அப்ப நீ தான் வேலை செய்வா பிளஸ் எல்லாம் கூடும் நான் சொல்றேன் அது இந்த மாதிரி தான் கூடுமண்டு அங்க அங்கிருந்து வர மாதிரி தான் நீ அங்கிருந்து தான் கிரி காட்ட போறேன் அங்கிருந்து கிட்ட வர 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 இப்படி 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 கூடிக்கொண்டு வருமன்ற இந்த மாதிரி கூடிக்கொண்டு வருமன்ற இந்த மாதிரி அந்த அழுத்தம் கூடிக்கொண்டு வரும் ஏன் அது நான் அன்றைக்கும் சொன்னா நீங்கள் இத்தனை பேர் ஞாபகம் வச்சுக்கொள்ள தெரியாது ஒரு சீரான மின்புல வலிமை இருக்கும் போது நீங்கள் அழகு ஏற்றத்தை கொண்டு வரைக்க சென்ற அப்படி சீராக கூடும் வேலை ஆக அழுத்தம் சீராக கூடும் எங்களுக்கு தெரியும் இந்த பக்கமா மின்புல வலிமை இருந்தால் இங்க இருந்து போக அழுத்தம் கூடும் அது சீராக கூடும் என்ன நீ செய்கிற வேலை சீராக இருக்கும் ஆனால் விரிஞ்சு கொண்டு கூடியிருந்தால் நீ இங்கே இருந்து கொண்டு வரைக்க சீரில்லா என்றால் இஞ்சால வர வர கஷ்டமா இருக்கும் என்ன நெருக்கம் கோடு அப்ப கணித்தல் படித்தான் நீ வேலை செய்யற வீதம் அதனால இப்படித்தான் கூடும் வளைஞ்ச மாதிரி அதைத்தான் அங்க கிறீங்க எல்லாம் சொன்ன கூடும் கூடி போட்டு அப்ப அங்க இருந்து ஏற்றத கொண்டு வாரம் கொண்டு வாரம் கொண்டு வாரம் வேலை செய்து வேலை செய்து வேலை செய்து வேலை செய்து இனி உள்ளுக்கு போறோம் அங்கிருந்து வர வரைக்கும் இதுதான் சுவம் நான் சொல்ற ஐடியாலும் செய் அங்க இருந்து வேலை செய்யற வேலை தானே அப்படி போ அப்ப இங்க இருந்து போக போறேன் வேலை 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 போறேன் இஞ்சாலையும் வேலையை இது மட்டும் வேலை இதை போட்டு விட மாட்டேன் உள்ளுக்கு கூடுறாங்க அப்ப இது உள்ளுக்கு போறனாலும் திருப்பி வேலையும் அப்ப இன்னும் கூடும் இன்னும் கூடும் ஆனால் ஆனால் தொடர்ந்து இதே கோட்டில் கூடாமல் ஒரு சின்ன சாய்வு வந்து திருப்பி இப்படி கூடும் என்ற இந்த சாய்வில விட கொஞ்சம் சாய்வு குறைஞ்சு திருப்பி கூடும் என்ற சில பேருக்கு ஏனண்டாத விளங்க சாரி 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 நான் பிள்ளையாக இங்கே கொண்டு சாரியடா சாரி சாரி தம்பி 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 சாரி சாரி அது நான் வெளி வெளியோட்டு கூட இதுதான் இதுதான் அந்த கூடு நான் மறந்து போன மா மாறிக்கோட்டை கறி போனேன் இங்கே இதான வழிகோடு டேட்டேக் மாப்பிள்ள இங்கே கவனிங்க இங்கே பாருங்க வெளியில இருந்து வாரன் ஆ ரைட் வர 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 குடிக்கொண்டு வருது ஓகே அப்படியே கவனிங்க குடிக்கொண்டு வருது குடிக்கொண்டு வந்தது இதுதான் உள்மேப்பராக போகிறேன் போனால் படிவாக கவனிங்க இங்கே இதுல கொஞ்சம் சின்ன ஒரு சாய்வு வந்து திருப்பி கூடுமன்ற இப்படி கூடும் தான் தொடர்ந்து வேலையே போறோம் இப்ப மேலான் போகணும் ஆனா இதுல இருக்கிற படித்திறன் வேற இதுல இருக்கிற படித்திறன் வேற இதுல ஒரு முறிவு வரும் வரவில்லை என்றார் ஏனென்று தெரிகிறதா ஆறா சொல்லுங்க ஏன் முறிவு வருகிறது ஏன் அந்த முறிவு வருது சொல்லுவாமோ சோ ஃபீல் ஸ்ட்ரெngth ஹாஃப் ஐடம் என்ன 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 போ ஃபீல் ஸ்ட்ரெngth ஹாஃப் ஆர் அப்படியே அந்த கிரேடியன்ட் தானே ஃபீல்ஸ் வந்துக்கு அதுக்கு என்ன தொடர்பு இருக்கு சோ இந்த கிராஃப்ோட கிரேடியன்ட் தான் மைனஸ் வெரி குட் வெரி குட் ஆர் சொல்றான் அபிராம் வெரி குட்
தம்பி அங்க சொல்றான் படிவாங்கோ நீங்க அவன் சொல்றான் இந்த படித்தனா விட அதாவது இப்படி ஒன்று இருக்கு தம்பி ஈ சமன் மைனஸ் டிவி பை டிஎக்ஸ் அப்படி படித்தோம் அவன் சொல்றான் என்னென்றால் மின்புல வலிமை குறைஞ்சா அந்த வரைவின்ற படித்திறன் எங்களுக்கு தெரியும் இங்கால மேற்பரப்பு வெளி மேற்பரப்புல இருக்கிறவோட உள் மேற்பரப்பின் அரைவாசி மின்புல வலிமை அப்ப படி என்றால் மின்புல வலிமை அரைவாசியானா நான் கீற வரைவின்ற படித்திறன் அரைவாசியாகும் என்றால் கீற வரைவின்ற படித்திறன் தான் மின்புல வலிமை தரும் அப்ப இந்த சாய்வு இப்படி நிக்க இதுல ஒரு முறிவு காட்டும் இந்த படித்திறன் விட இந்த படித்திறன் குறைவு ஆனா பேந்திஞ்சாலவோ படித்திறன் கூடுவே நானால பேந்தின் மின்விலையோ கூடுது கூடி இதுல இருக்க மின்புல வலிமையோடவே இந்த மேற்பரப்பு இந்த மின்விலை கூட அப்ப இன்னும் பயங்கரமா படித்திறன் கூடி இருக்கும் கூடி இங்க ஆனா இப்படி வரும் வேலையும் கூடுமடா ஆனா கூட கீரைக்க படித்திறனையும் பார்த்துக்கொள்ள முடிஞ்சுதான்னு பார்த்தா இந்த மேற்பரப்புக்கான வந்துட்டு இனி உள்ளுக்கு என்ன மாதிரியான அழுத்தம் என்று கேட்டால் நான் மேற் இந்த வலிமை இந்த உள்ளோட்டின் மேற்பரப்பு தான் வேறுவர் அதுக்கு அங்கால வேலையே மாட்டேன் அப்ப அங்கால இனியாது மாறாது அங்கால வேலை இல்லை அப்ப அதுவரை செய்த வேலை தான் இருக்கும் அப்ப அந்த அழுத்தம் தான் தொடர்ந்து இருக்கு பாத்திரங்களா அந்த அழுத்தம் தான் இருக்க வேண்டும் ஆக அழுத்தம் மாறாது அந்த உள்ளுக்குள்ள அழுத்தம் மாறாது இனி இஞ்ச அளவுனாலும் அதே கதை தானே இஞ்ச அளவு அதே கதை எனக்கு இருந்தாங்க இஞ்சி பாருங்க என்னண்டு அதை விட இப்படித்தான் இந்த வரவு இருக்கும் சில அது வடிவா இருக்கு பார்க்க முடியும் என்ன விஷயம் பண்ண போலாங்க சனி எனக்கு அதை பார்த்து கீறு என்ன கீறுறவன்னு பார்த்து கீறு சரியா என்ன கீறுறவன்னு பார்த்து கீறான் சரியா என்ன சரியா இப்ப நீங்கள் எனக்கு செய்ய கீறி காட்ட வேணும் வடிவா எல்லாரும் கவனிங்க கீறி காட்ட வேணும் ஏ பிளஸ் கியூ ஆகவும் ஏ பிளஸ் கியூ ஆகவும் பி மைனஸ் கியூ ஆகவும் ஏற்றப்பட்டால் வரவ கீறி காட்டும் மின்புல வலிமைக்கும் வரவு கீறு மின்புல வலிமைக்கும் வரவு கீறு சரியா மின் அழுத்தத்துக்கும் வரவு கீறு கீறு நான் டக்கன்னு கீறி காட்டுவேன் ஏ பிளஸ் கியூ ஆகவும் பி மைனஸ் கியூ ஆகும் அதாவது எக்ஸ் என்ற ஓடு பிளஸ் கியூ ஆகவும் வை என்ற ஓடு மைனஸ் கியூ ஆகவும் ஏற்றப்பட்டிருந்தால் கீறு கண்டுகிறு ஏ பிளஸ் கியூ ஆகவும் பி மைனஸ் கியூ ஆகவும் ஏற்றப்பட்டிருந்தா கீருங்க போட்டிருக்காங்க
சரி முடிஞ்சதா ஆரா சொல்லுங்கடா ஏய் எனக்கு கிரி முடிஞ்சாடா ஏய் என்னடா கிரி முடிஞ்சான் சொல்லு சொல்லடா ஓம் சார் ஓம் சார் ஓம் சார் தம்பி கர்சன் சார் ஓம் சார் கிரியாச்சு அட கர்சன் ஓம் சார் ஓகே சார் ஓகே என்ன மாதிரி வர வர இருக்கா சொல்லு பாப்போம் சார் ஈ ஈ முதலாவது இது வைக்கலாம் என்ன நாங்க என்ன வைக்கலாம் மற்றவங்க மற்றவங்களுக்கு என்னடா உங்களுக்கு ஒரு பிறக்கம் பாய் இல்லை மற்றவங்களை இந்த மாதிரிடா எல்லாரும் போடுங்களா இல்லையா இந்த மாதிரி கீரிட்டா முடிஞ்சுது ஆ போடுறாங்க கொஞ்சம் பேர் போடுறாங்க கீரி முடிஞ்சதுண்டு சரியோ புளியோ கீரி இருக்கணும் கீர்னா தானே மற்ற யோசிக்கலாம் எல்லாம் நீ பாட்டு தம்பி இதுல என்ன நடக்குமென்றால் முதல் விஷயத்தை கொள்ளு உள்ளுக்கு பிளஸ் கியூ ஏற்றப்பட்டிருக்கு அதுக்கு தேவையான மைனஸ் கியூ உள்ளுக்கு தூண்டும் ஆனா வெளியோட்டுல மைனஸ் கியூ விளைவிலா இருக்கு அந்த மைனஸ் கியூ உள்ளுக்கு வந்து நிற்கும் அதனால என்ன நடக்கும் என்றால் வெளியிலே ஒன்றும் இருக்காதாப்பா வெளியிலே ஏற்றமே நிற்காது கோடும் இருக்காது இவ்வளவுதான் கதை இந்த வெளிக்கோடு இருக்காது இந்த கூட்டணி யோசிச்சாலும் எல்லா வேலையும் முடிஞ்சுவோம் வெளியிலே ஏற்றம் ஒன்றும் இருக்காது ஏனண்டு விளங்குதோ நான் சொல்றது வெளியிலே ஏற்றம் ஒன்றும் இருக்காடாப்பா உண்மையா கூட எதுக்குள்ள அமையும் இதுல இருந்து வெளிக்கிட்டு இதுல அமையும் அது வளம போல உள்ளுக்கு இருந்து அப்படியே இருக்கும் வெளியில கூட இருக்கா என்றால் இது தனக்கு ஜவனான மைனஸ் உள்ளுக்கு இருக்கும் இதுல மைனஸ் விளைவிலா இருந்து அந்த மைனஸ் உள்ளுக்கு வந்து நிற்கும் அப்ப வெளியில ஒன்றும் இருக்காது இல்ல இந்த உள்ள விளைவிலாம் மைனஸ் இருக்கும் அது உள்ளுக்கு இருக்கு அவ்வளவுதா சரியானே அதனால உள்ளுக்கு வளம் போல கூட இல்ல மின்புலையிலுமே இல்ல பணம் போல இந்த மேற்பரப்புல இருந்து அந்த மேற்பரப்பு போய் வளம் போல ஒரு பிரமாணத்திலிருந்து காவாசி குறையும் என்ன நடக்கும் என்றால் பூஜ்ஜியம் ஆகும் தவாரண்டு ஜீரோக்கு வரும் வடிவேலா இருக்கா நீங்க பேந்து வெளிய மேற்பரப்புனா ஜீரோ தொடர்ந்து ஜீரோ அங்கால கூட இல்ல இதுக்கு அங்கால கூட இல்ல அப்ப அதுக்கு அங்கால ஜீரோ அப்ப மேற்பரப்புல இருக்கு கோடு உள் மேற்பரப்புல அப்ப உள் மேற்பரப்புல மின்புலையிலுமே இருக்கு வெளி மேற்பரப்புக்கு வந்தா டப் பண்ணு குறையும் அதே மாதிரிதான் இங்க கூறினால் இது இப்படி வந்து இங்கால பூஜ்ஜியமா இருக்கும் சரிதானே இந்த மாதிரிதான் தரவு வரும் இதுதான் இதற்குரிய வரும் மின்புல வலிமை தூர வரைவு இந்த மாதிரி அமையும் மின்னழுத்த வரைவு கீற போறேன் கவனிங்கோ மின்னழுத்தம் தூர வரைவு கீற போறோம் கவனிங்கோ தம்பி நான் சொல்றேன் இதுல இருந்து இதுவரை தான் கோடு இருக்கு இது குங்கால கோடு இல்ல இஞ்சால கோடு இல்ல இஞ்சால கோடு இல்லையா என்றால் நீ முடியல இந்த ஊர்ல கேட்டதை கொண்டு போகிறதுக்கு எந்த வித வேலையும் செய்ய மாட்டேன் அப்ப அழுத்தம் பூஜ்ஜியம் நீ செய்யற வேலை அழுத்தம் அப்ப அழுத்தம் பூஜ்ஜியம் அழுத்தம் பூஜ்ஜியம் அழுத்தம் பூஜ்ஜியம் நீ வேலையே மாட்டேன் வேலையே மாட்டாய் இந்த மேற்பரப்பு வரை வேலையே மாட்டாய்
வெளிமேற்பரப்பு வரை அழுத்தம் ஜீரோவாகவே இருக்கும். எல்லாரும் கவனிங்க, ஜீரோ 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 எந்த வித வேலையும் இல்லை. அதே மாதிரி இங்கால பார்த்தாலும் வெளிமேற்பரப்பு வரை எந்த வேலையும் இல்லை, இரண்டா கூடொன்றும் இல்லை. இதுவரை வேலை செய்யாத நீ இனி உள்ளுக்கு போக வேலையை தூங்க போறேன், ஏன்னா உள்ள கூட இருக்கு. அப்ப இதுக்குள்ள வேலைய அந்த வேலை கூடும், அப்ப அழுத்தம் கூடும். விளங்குறோம், அழுத்தம் கூடும், அந்த அழுத்தம் இந்த மாதிரி தான் கூடும். அது தெரியும் தானே எல்லாருக்கும், இப்படிதான் கூடும். அழுத்தம் இப்படி கூடும். அதே மாதிரி நீ இங்க இருந்து வந்தாலும் இதுக்குள்ள வேலையவா, அப்ப அதுக்குள்ள அழுத்தம் கூடும். சரியா, அழுத்தம் கூடும். ராய் சேர்ந்து இங்க பாத்தி என்றால் வேலையை மாட்டேன். அப்ப இதுவரை செய்த வேலையா நெஞ்சாலே இருக்கும். அப்ப இதுக்குள்ள மாறாது, இதுக்குள்ள ஒரே அழுத்தம். இங்க மேற்பரப்பில் இருக்காதுதான் உள்ளுக்கு உள்ளு கொண்டு கூடும் இல்லதான், அப்ப அதே அழுத்தம். அப்ப அப்படி இருக்கும். கன மாதிரியா யோசிச்சு பாக்கலாம். மற்ற இன்னொரு விஷயம் சொல்றேன். இந்த உள் மேற்பரப்பில இருந்து அழுத்தம் கூடிக்கொண்டு வருதல்லோ, படித்தரம் கூடுறதுக்கு என்ன காரணம்? இதுல இருந்து பார்த்தால் இஞ்சால வர வர மின்புல வலிமை கூடுது. அப்ப படித்தரம் கூடுற மாதிரி தான் பிறகு வரும். படித்தரம் இஞ்சால வர வர நெருக்க கூடும். அப்ப படித்தரம் கூடுற மாதிரி தான் வரும். இன்னொரு கதை சொல்றேன். உள்மேற்பரப்பிலையும் ஒரு படித்தரம் இருக்கும். ஏன்னா உள்மேற்பரப்புல கோடு இருக்கு, மின்புல வலிமை இருக்கு, சோ படித்தரம். அப்ப இது என்ன நான் சொல்றேன்டா, இந்த வரைவு படித்தரனோட துவங்கும். படித்தரம் பூஜ்யத்துல இருந்து துவங்கும், அது ஒரு படித்தரனோட துவங்கும். அழுத்தம் பூஜ்யத்துல இருந்து துவங்கும், ஆனா வரைவு படித்தரனோட துவங்கும். சரி கொள்ளுங்க. சரியா, எல்லாரும் இதுக்கு கீறுங்க. இது கீறி முடித்திருப்பீர்கள். ஏ பிளஸ் கியூ ஆயும், உள்ளோடு பிளஸ் கியூ ஆயும், வெளியோடு மைனஸ் டூ கியூ ஆயும் ஏற்றப்பட்டா கீறும் குழப்பம். உள்ளோடு பிளஸ் கியூ ஆயும், வெளியோடு மைனஸ் டூ கியூ ஆயும் இருந்தால் கீறும் குழப்பம். மேலுமண்டால் உள்ளோடு பிளஸ் கியூ ஆயும், வெளியோடு மைனஸ் டூ கியூ ஆயும் இருந்தா கீறு. டூ மைனஸ் டூ கியூ கீறு பாப்பம். சரியா, உள்ளோடு பிளஸ் கியூ, வெளியோடு மைனஸ் டூ கியூ கிருங்க வாப்பம். அர கீர்னா சொல்ல மின்புலாலி மேல கீர்னா சொல்றான். ஆறா அது கீறியால சொல்லி கீறி முடியலா? கீறா?
சொல்றா நின்னுடுது அபிராம் எப்படியா வருது மின்பிலையிலும் எப்படி வருது சொல்றா சார் உள்ளுக்கு ஜீரோவா இருக்கும் என்ன போ ஆக உள்கோளத்துல ஜீரோவா இருக்கும் பிறகு ஒரு பாசிட்டிவ் வேல்யூல இருந்து கொஞ்சம் குறைஞ்சு ஜீரோ ஆகாத இடத்துல மட்டும் அந்த மெட்டோடு வரைக்கும் குறைஞ்சிட்டு பிறகு அதே வேல்யூல மைனஸ்ல இருந்து தொடங்கி ஜீரோ நோக்கி போற மாதிரி அந்த மெட்டோ வெளியோட்டுக்கு வந்தா பிறகு சார் மைனஸ் ஆகும் அதே வேல்யூல ஐயோ ஒன்றும் சத்தமா விசாரிதான் தம்பி இதுல நடக்க போற சொல்றாங்க அவனீங்க முதல் டக்கண்டு கோட்டை யோசிக்கணும் இங்க பிளஸ் கியூ தனக்கு தவனான மைனஸ்கோ உள்ளுக்குள்ளக்கும் அதுல கதை இல்லை அப்ப சரி அது பலம் போல இந்த கோடு இருக்கும் ஆனா இப்ப வெளியில ஒரு மைனஸ் கியூ இருக்க மாட்டாங்க என்ன டோட்டலா மைனஸ் டூ கியூ எல்லாம் இருக்கு அப்ப வெளி மேற்பரப்புல ஒரு மைனஸ் கியூ நிற்கும் இப்ப கோட்டை பாத்தீங்கன்னா எப்படி இருக்க வேண்டா வெளியில இருந்து கோடு வருமாடாப்பா என்ன மைனஸ் நோக்கி தானே கோடு இருக்கும் எத்தனை கோடு வரும் உள்ளுக்கு எத்தனை கோடு இருக்கோ அத்தனை கோடு வரும் உள்ளுக்கட்டு கோடு இருந்தா வெளியில மட்டும் கோடு இருக்கும் ஏன்னு தெரியுதோ ஏய் வெளியில இருந்து உள்ளுக்கு கோடு இருக்கும் ஆனா எட்டு கோடு தான் இருக்கும் ஏன்னா உள்ளுக்கும் கியூ எடுத்து கட்டு கோடு வெளியில மட்டும் கோடு அப்ப அதே கோடு அப்ப மின்புல வலிமை கீறினால என்ன நடக்கும்டா சொல்றேன் கவனிங்கடாப்பா உள்ளுக்கு அவன் சொன்ன மாதிரி இருக்காது மேற்பரப்புக்கு வர பெரிய பிரமாணம் சேர்ந்து பலப்பகமா போ குறைஞ்சோண்டு போகுது மேற்பரப்போட காவாசி ஆகும் அதெல்லாம் முதலே காய்ச்ச கதை ஆனால் உள்ளுக்கு உள் மேற்பரப்பில் எட்டு கோடு முடியுது என்றால் வெளி மேற்பரப்பில் அதே கோடு முடியுது அப்ப அதே மின்புல வலிமை ஆனா டிரெக்ஷன் வேற உள்ளுக்கு பாத்தீங்கன்னா வெளப்பக்கம் வெளி மேற்பரப்பு இடப்பக்கம் அப்ப டக்கண்டு அதே பெருமன்ல டிரெக்ஷன் மாறும் இதே பெருமன்ல உள் மேற்பரப்பில் என்ன பெருமன் இந்த பெருமன்டா அதே பெருமன்ல டிரெக்ஷன் மாறி கீழே போகும் வர டக்கண்டு கீழே போகும் ஏய் அங்க இருந்து அப்படியே கீழே போகும் நான் கதைக்கிற விளங்குதோ அட இங்கே இதுன்ற மாதிரி கீழே போகும் ஓகேதானே இங்க கீழே போட்டு பேந்தங்கால போ விரிதானே பெருமானம் குறையும் அதையும் கீழே வருதுன்றால் திசை மாறுது நான் வலப்பக்கத்தை பிளசன்றதா இதுக்கு வலப்பக்கம் இங்க இடப்பக்கம் இந்த உள்மேற்பரப்பு என்ன பெருமானமோ அதே பெருமானம் அங்கே இருக்கு அதே மாதிரி இங்க கீறினா இங்கே ஏற்கனவே இடப்பக்கம் பேந்து பார்த்தா வெளியில வலப்பக்கம் அப்ப இங்க மைனஸ் இது வந்து பேந்து அதே பெருமானம் அங்க போய் பிளஸ்ல போய் அப்படி சரிதானே கீறி கொள்வது கீருங்க இது கீறி முடிச்சவரை வளர்த்ததுக்கு கீறும் கூட பார்ப்போம் வரவு கீழே வந்து ஏன் கீழே வருது அதே பெரும் உள் மேற்பரப்பில் இருக்கிற அதே பெருமானம் வெளி மேற்பரப்பில் இருக்கும் ஆனால் திசை மாறி வரும் உள்ளுக்கு இருக்கிற கோடு வலப்பக்கம் வந்தால் வெளியில் கொடுக்க இடப்பக்கம் இருக்கும் இது யாரு கொடுக்கு எனக்கு எங்க எனக்கு அங்கு யாருக்கு ஆ ஆ சரி இப்ப என்ன பிரச்சனை பாத்துனது அப்ப இப்ப சரியல்ல மைக் இருக்கோடா ப்ளூடூத் இருக்கா கனெக்ட் எனக்கு ஒரு காய்ச்சல் பாட்டு முதல்ல ரெடி பண்ணி அவர் நிக்க அவர் நிக்கிறாரு யார் அதே மாதிரி செய்து கொடுக்க நீ பாரு
தம்பி அடுத்த வரப்பு சீரியாச்சா அதுல கொஞ்சம் சிக்கல் கிடக்க அதுல கொஞ்சம் சிக்கல் கிடக்கு போன வச்சிடா நீ போன் வச்சு புரியா காய்ச்சி கொள்ளலாம் அது முக்கியமான வகுப்பு இல்லடா படைய வகுப்பு அது இந்த மெயின் அதுதானே கொஞ்சம் அவங்களோட மெயின் வகுப்பு அதுதானே கொஞ்சம் சொல்றாக்கணும் சரி கிரிபடியோடே கிரிபடியான்னு சொல்லப்போ அழுத்தம் கறி போட்டீங்களா ஆறாவது இல்ல போட்டு கிடக்கா கறி போட்டாங்க என்ன மாதிரி பேர் ஆறாவது ஆள் சொல்லு என்ன மாதிரி பேர் சொல்றாப்பு சொல்லுடா சொல்லு தம்பி நிலவான் டேய் நிலவான் ஆம் சார் சொல்ல என்ன மாதிரி கிரிபொடியா நீ சார் இல்ல சார் ஃபுல்லா முடிக்கல புளங்கல இல்ல ஃபுல்லா முடிக்கல அந்த வேற ஆர் ஆர் வேற 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 அஸ்வினி அஸ்வினி ஆம் சார் ஆ ஆம் சார் ஓ என்னடா என்ன மாதிரி சொல்லு அது கூடி அந்த வட்டத்து கிட்ட வர வெளியோடுக்கு வர வரைக்கும் நெகட்டிவ்ல கூடி ஒரு வலி வரும் ஓகே நெகட்டிவ்ல கூடும் குட் மேட்டர் பிரதர் அதே வேல்யூல மேல போய் பாசிட்டிவா மாறும் அதே வேல்யூல போய் என்ன பரிமாணத்துக்கு வரும் அந்த அதே அதே கீழங்க முடிஞ்சதோ அதே வேல்யூல பாசிட்டிவா மாறும் கீழங்க முடிஞ்சோ அதே அளவுக்கு போகும் அப்படியா அப்புறம் அதுல இருந்து கூடி கூடிட்டு கூடி உள்ளோடுக்கு போய் அது இல்ல இல்ல ஒரு யோசிங்கோ இல்ல ஒரு யோசிங்கோ மைனஸ்ல போறா சரி அங்கால ஒரு சிக்கல் கிடக்கு யோசிங்கோ பிரசன்னா பிரசன்னா நீ கீறி முடிச்சவன்னு சொல்லு பிரசன்னா நீ போட்டிருக்கா கீறி முடிச்சவன்னு சொல்றா என்ன மாதிரி அழுத்த பிறவை சொல்றா இல்ல சார் அதே ஐடியா தான் சார் பிளச்சு போய் இல்ல சார் என்னப்போ அதே ஐடியா தானா இல்லை வேற யாராவது தம்பி பழத்தம்பி பழத்தம்பி இருக்கிறாரோ தம்பி சொல்றா கிரீடியா நினைக்கிறேன் சார் எப்படி வருமா என்னன்னா அந்த முதல் மைனஸுக்கு நம்ம இவ்வளவு சிறு மைனஸ்ங்கன்னா ஓ முதல் ஜீரோல இருந்து மைனஸுக்கு போய் ம் பிறகு அந்த முதல் பாசிட்டிவ்க்கு நம்ம பாசிட்டிவ் மைனஸ்ங்கன்னா அது மாதிரி வந்து பிறகு திருப்பி மைனஸ் இல்ல மைனஸ்ல இருந்து சின்னோட இல்ல பாசிட்டிவ் போமா மைனஸ்ல இருந்து பாசிட்டிவ் போமா அப்படியா இல்ல முதல் வந்து அப்படியே மைனஸ்க்கு வந்து மைனஸ்ல இருந்து அப்படியே நோட்ல இருந்து மைனஸ்க்கு வந்து இல்லடா ஜீரோல நிக்கும் சார் ஜோசிங்கோ 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 கரெக்ட் சொல்லு மைனஸ்க்கு போய் மைனஸ்க்கு போய் ஓ பிர அதுல இருந்து அப்படியே ஜீரோ ஆகி தொடர்ந்து ஜீரோவா தான் சார் இருக்கும் பிர அடுத்த பக்கத்துல தெரியும் வெரி குட் சரியான உடை சரியான உடை அவன் தெரியாதாங்க அவன் தெரியாதாங்க அவன் கேரா கொண்டா எல்லாரும் கவனிங்கோ இங்கே இருங்கோ அடுத்தங்கிற அப்புறம் கவனிங்க எல்லாரும் கவனிங்கோ அதே ரெண்டு நீங்கள் யோசிங்க இப்போ வரவேன் வரதாண்டு ஒருத்தன் சொல்லி போட்டான் இப்படியா நீங்கள் இப்போ டேய் அவன் ஒருத்தன் சொன்னா இப்படி வரைய பண்ணுறான் பாருங்களா டேய் அப்பு தம்பியவனி அவன் சொல்கிறான் இங்கே இங்கே பாருங்க இங்கே பாருங்க இங்கே பாருங்க வெளியில் இருந்து இங்கே வரையக்க கோடு இங்கே நோக்கி இருக்கிறபடியே நீ நேரிட்டு தான் நான் உணர்ந்து பார்க்கணும் கொண்டு வரைக்க நீ செய்ய மாட்டாவே இல்லை நேரேற்றம் என்றால் இது மின்புலையிலுமே இதே பக்கமாக இருக்க அதுவே எழுத்து கொண்டு வரும் அதுதான் வேலையும்
அதாலே அழுத்தம் மைனஸில் கூடும். அவன் சொன்னா அதே மாதிரி தான், ஆனா மைனஸ்ல கூடும், இப்படி கூடுமன்றான் ரைட். அப்ப இங்கால பார்த்தாலும் நேரேட்ட அங்கே உணர்ந்தாலும் மைனஸ்லாம் கூடும். அப்ப அதுவும் சரி இறங்கோ, இப்படித்தான் பிறைய வரும். விளங்குதோ? இங்கால இருந்து இந்த மேற்பரப்பட்ட மைனஸ் அங்கே இருந்து மைனஸ், மைனஸ்ல கூடும், ஓகே அதே மாதிரிதான் வரும். ஆனால் இங்கே இருந்து அது செய்தது, இனி உள்ளுக்கு போக நீ செய்ய போற, இனி நேசி நீ செய்ய போற. அப்ப ஏற்கனவே அது செய்த ஒரு சக பத்து ஜூல் இருந்தால், இனி நீ செய்கிறதென்றால் சக ஒன்று, சக ரெண்டு, சக மூன்றுண்டா, ஏற்கனவே சக பத்தோட சக ஒன்று செய்தால் ஜெய ஒன்பது, அந்த மாதிரி தான் வரும். என்றால் நீங்கள் உள்ளே போய் நீங்கள் செய்த ஒன்று போக திருப்பி அதை மைனஸ்ல போனது பிளஸ்ல என்ன குறையாத்துவாங்க. ஆனால் அது இப்படித்தான் படித்திறன் கூடும், இப்படித்தான் படித்திறன் கூடும், இந்த மாதிரி படித்திறன் கூடும். ஏன்னா நீங்கள் வேலை செய்கிற வீதம் கூடும், அவளுக்கு நெருக்கிக்கொண்டு இல்லை போ, படித்திறன் கூடும். அங்கே அப்படி வந்து இங்கே இப்படி போ, சரி. ஆனால் ஆனால் இந்த உள்மேற்பரப்புக்கு வரையக்க ஜீரோ ஆகும், ஜீரோ ஆகி ரெண்டால் பேர்ந்து உள்மேற்பரப்பு முழுக்கலுக்கும் ஜீரோவாயிருக்கும். ஒருதான் இப்படித்தான் சொன்னவன், இப்படித்தான் வருவன், இப்படித்தான் இந்த வரைவு அமையும். ஏன் ஜீரோவா இருக்கும் உள்ளுக்கு? சில பேர் சொன்னது இதுல இருந்து ஏறி பிளஸுக்கு போய் அங்க மாறாது, அதான் சில பேர் கதை. இங்க இருந்து இப்படி போய் இங்க பிளஸ் காண போய் அங்க மாற இல்ல, ஜீரோல வந்து மாறாதுன்ற. நீங்க நேற்றைக்கு படித்தபடி அடே வெளியில மயசூக்கி இருக்கு, உள்ளுக்கு பிளஸ் கியூ இருக்கு, உள்ளோடல என்ன அழுத்தம் ஒன்று கண்டுபிடிச்சு பாரு, உள்ளோடல இருக்கிற அழுத்தம் இப்ப இந்த மேற்பரப்பு என்ன அழுத்தம், இந்த வரவின்படி ஜீரோ இல்ல, ஜீரோ வரம் கூட்டிப்பாரு. இந்த உள்ள இந்த உட்டால இந்த உள்ள இருக்கிற ஏற்றத்தால் ஒரு அழுத்தம் வரும், அந்த உள்ள இருக்கிற ஏற்றத்தால அந்த உள்ள என்ன அழுத்தம் வரும், அது உள்ளுக்கு வரும், கண்டையும் கூட்டிப்பாரு ஜீரோ வரும். அப்ப அந்த அர்த்தத்துல ஜீரோ தான் அழுத்தம். இதான் அதுக்குரிய வரைவு, குறிப்பாருங்க. பாருங்க அதேதான் அர்த்தம் வரும். கிருங்க அது என்னண்டா, உள்மேற்பரப்பில் உள்ள அழுத்தத்தை காண வழிக்கிட்டா என்ன வரும், பிளஸ் கியூ ஏற்றத்தால அந்த ஓட்டில் என்ன அழுத்தம் வருது, எழுது அது கியூஓ ஃபோ, இப்படிதான் வரும். கியூஓவை ஃபோ பை எப்சைலன் நாட் ஏ. இனி என்ன எழுதணும், வெளியோட்டாலே மீது அழுத்தம் வரும், ரெண்டா என்ன வெளியோட்டுக்கு உட்புள்ளி என்றால் வெளியோட்டால வெளியோட்டில் என்ன அழுத்தம் அந்த அழுத்தம் வரும். அது எவ்வளவு, மைனஸ் டூ கியூஓவை வெளியோட்டால வெளியில் ஃபோ பை எப்சைலன் நாட் என்னென்னு வரும், டூ ஏ என்று வரும். இல்லை ரெண்டு ரெண்டு மட்டுப்பட்டால் இந்த உள்மேற்பரப்பில் இருக்க அழுத்தம் ஒன்று பிளஸ் கியூ மற்றது மைனஸ் கியூ களிபட்டு எல்லாம் ஜீரோவாக போயிடும். ஆக உள்மேற்பரப்பில் அழுத்தம் ஜீரோ, அதே அழுத்தம் தான் அங்கே காண இருக்கும். இந்த வரைவு இப்படி தான் அமையும். ஏன் அந்த படித்திரங்கள் அப்படி அமையுது, சாய்வுகள் ஏன் அப்படி அமையுதுன்ற நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். எல்லாமே சொல்லி கொண்டிருக்கலாது. இந்த அளவுக்கு இன்னும் கேட்க இல்லையே தம்பி, கேள்வி இல்லை. இந்த அளவுக்கு அவன் இன்னும் கேட்க துவங்க இல்லை, மின்புல வலிமே கேட்டிருக்கிறான், அழுத்தம் கேட்க துவங்க இல்லையே அவன். இந்த ரேஞ்சுக்கு சும்மா முதலே இப்போ இந்த அவன் கேட்டால் அப்புறம் ஒரு தெரிஞ்சுடா போகிறது. அதுக்கான நான்கு அறிவுறது அவங்க கேட்க போற இல்லை தம்பி, நானும் ரெண்டு ரூபா ஐடியா சொல்றேன்டா, மிச்சம் நீ தான் அகிறு வாங்க மேடம். அவன் அங்கே கிரேக்க என்ன, அங்கே இருக்கிற விடையில சரிவாக்குறான்டா, புரிஞ்சு அங்கே சொல்ல போறான் இல்லையே, அங்கே கீறி தந்ததை சரிவாக சொல்லுவான். அது பார்க்குற சுகம் தானே, இது சாத்தியமா சாத்தியம் இல்லான்னு பிடிச்சி போடலாம். இப்போ நாங்களா அவன் கீறத விட கீறி தாரதுல சரி பார்க்குற சுகம் இல்லை. சரியோ? எங்க அடுத்தது கதைக்க போறோம் தம்பி, எல்லாரும் கவனிங்கோ. இப்படியே கீறிக்கொண்டே போகலாம், கணக்க மினக்கடையில் அது இன்னொன்று கீறி ஆகணும், அதால் கீற போறேன் என்றால் அந்த ஸ்டைலில் கேள்விகள் கேட்டு கேட்க துவங்கிட்டாங்கள், அதால சொல்றேன். அந்த ஸ்டைலில் கேட்க துவங்கினபடியா சொல்றேன். இப்படி நீ கணக்க கீறலாம், நீ கணக்கு கீறி இப்போ நீ எல்லாம் கீறி கொண்டிக்கலாம் அப்படின்னா, ஆக மோசமாக கீறி கொண்டிருக்கலாம்டாப்பா என்ன, நாங்கள் நான் படிக்காங்கனாக கிடக்கலாம், ஏ கீறலாமடாப்பா. இப்போ கீரைத்தான் போகிறேன், நாங்கள் கீரை போகிறேன். இதுலேயே நீ வேறு வேறு மாதிரி ஏற்றங்களை போட்டு போட்டு நீ அங்கே இன்ஜென்ட்லாம் போடலாம், உள்ளுக்கு மைனஸ் கியூ வெளியில் ப்ளஸ் கியூ அப்படி கணக்கை கீரலாம் தானடா, கீறினா வர பிள்ளைலாம் இப்படி வர மாதிரி யோசிக்கலாம், யோசிச்சு பாருங்க அது உங்கள்ட்ட பிரச்சனை. இப்போ இதில் இந்த எல்லாரும் படிவாக்கணும், இதில் ஒரு சின்ன விளையாட்டு இருக்காங்க, இது ஒரு திண்மக்கோள கடத்தி, ஒரு திண்மக்கோள கடத்தி அதே மையமுடைய தடிச்ச கடத்தும் கூட ஓடு, இது தடிச்ச கடத்தும் கூட ஓடு, ஓகே தானே? தடிப்பான கடத்தும் கூட ஓடு, எல்லாத்தையும் நீங்களா போட்டுக்கொள்ளுங்க. இது
ஒரே மையமுடைய திண்ம கடத்தும் கோளம் தடித்த கடத்தும் கோளோடது அது பி என்று வையுங்க. ரெண்டுக்கும் ஒரே சென்டர், அது திண்ம கோள கடத்தி, இது தடித்த கடத்தும் கோளோடு ரெண்டும் ஒரே மையம், அது இந்த பிரச்சனை. நீ இதெல்லாம் வெளியே கொண்டிருக்கிறேன். சரியோ? இது விட்டான் கவனி விட்டம். இந்த விட்டத்தின் வழிய மின்புல வலிமை எவ்வாறு மாறுபடும், அழுத்தம் எவ்வாறு மாறுபடும் கூற போகிறோம். சொல்ல விளங்குதானே? என்ன இப்படி அவன் கேட்டிருக்கான் தம்பி, இது நான் சொல்லி இல்லை தம்பி, அவன் கேட்டிருக்கானாப்பா. இது ஏதோ நாங்கள் ஏதோ வில்லங்கத்துக்குனா கீறி விட இல்லை. இது இவங்க ஏதோ தங்கண்ட வித்தியை காட்டுறச்சில இப்படி சொல்லணும். இவன் ஏதோ தனக்கு தெரிஞ்ச வித்தியை காட்டுறான். நான் ஏன் ஜூனியக்கு வர விஜயம் கேட்கிறேன்டாப்பா? இதை விட்டுட்டும் படிப்பிக்கலாம், செய்யலாம் வந்து, அதான் பிரச்சனை. மின்புல வலிமை தூர வரைவு கிறப்புறம் அதை வச்சுக்கொண்டு அடுத்த தூர வரைவு பேந்து பார்ப்போம். மின்புல வலிமை தூர வரைவு இந்த இந்த இதுகளுக்கு கேட்டிருக்கிறான். முதலாவது கேள்வி, ஏ பிளஸ் கியூ ஆகவும் பி ஏற்றப்படாமலும் உள்ள போது, ஏ பிளஸ் கியூ ஆகவும் பி ஏற்றப்படாமலும் உள்ள போது கருங்குளம் மேல்மண்டால் முதல் அதை வச்சுக்கொண்டு இந்த மாதிரி தூண்டுமண்டு வச்சுக்கொண்டு கோடுகளை கீர்ணிங்கள் என்றால் சுவாம். ஏ பிளஸ் கியூ என்றா ஏற்றம் என்ன, ஏ பிளஸ் கியூவும் பி ஏற்றப்படாமலும் இருந்தால் ஏற்கனவே மின்விசை கோடு கீறி வச்சுக்கிறோம். அதுதான் நாங்கள் முதல் கீறின மின்விசை கோடு. மின்விசை கோலத்துக்கு கீரை துவங்கினாங்களே இல்லையே, அந்த மின்விசை கோட்டை வச்சுக்கொண்டு மின்விசை கோட்டை கீறி போட்டீங்கன்னா உனக்கு மின்பில எளிமகிறது சுவம். இப்போ இந்த அதை கீறி போட்டால் அதை வச்சோண்டு அழுத்தம் பார்த்து கீறலாம் சுவம. ஹலோ, சொல்லு. பிளங்கிய
இது பிளஸ் கியூ, இது மைனஸ் கியூ, இது இது பிளஸ் கியூ, இது ஏற்றப்படை, இது பிளஸ் கியூ வேண்டா டக்கண்டு, இது தனக்கு ஜவனான் மைனஸ் உள்ளுக்களுக்கும், ஆனால் இது ஏற்றப்படையில் டக்கண்டு வெளியில் பிளஸ் கியூ வரும், இது எல்லாருக்கும் தெரியும். சரியோ? அப்போ இந்த கோடு எப்படி இருக்கு வேண்டா, இதுல இருந்து இங்கே ஹானா இப்படி பிளஸ், இங்கே பிளஸ்லேருந்து மைனஸுக்கு இப்படி கோடு நிற்கும், எல்லாருக்கும் தெரியும். இந்த கோட்டை வச்சுக்கொண்டே பார்க்கலாம், இப்படி ஒரு ரெட்டு கோடு இப்படி கீறலாம் டக்கண்டு, கீறு நாங்கள் முந்தி, ஆனால் கீறு நாங்கள் பிளஸ் கியூலேருந்து மைனஸ் கியூக்கு முடிஞ்சு திருப்பி பிளஸ் கியூ வெளியில் இருக்கல்லோ, அதுலேருந்து திருப்பி ஒரு ரெட்டு கோடு வலிக்கிட்டு போ விளங்குதோ, அப்படியே அதே கோடு கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும், ஆனால் எட்டு கோடு தான் வலிக்கிட்டு போகணும், அப்போ அதே சிறைவிலாம் கோடு இருக்கும், விளங்குதானே? இப்படி இருக்கும் கோடு, ஆனால் இடையில அந்த தரிப்பானதுக்குள்ள இருக்காது, அதான் அந்த பிரச்சனை. என்றால் இதை நாங்கள் பார்த்தால் எப்படி இருக்கும் என்றால், இதுக்குள்ள இல்லை வழியாக நீங்கள் இதுக்குள்ள இல்லை, சரியா? இதுக்குள்ள இல்லை கோடு, இல்லை மின்புல வலிமை, இல்லை. நான் கீறன் பாருங்க எல்லாரும், மின்புல வலிமை இல்லை எங்க மஞ்சள், மஞ்சள் சோக்கு எங்க மஞ்சள் சோக்கு காணிங்கோ, இதுக்குள்ள நாங்கள் இல்லை, அப்போ அதுக்குள்ள அந்த அவ்வளவு உள் ஓடி இருக்கிற பகுதியிலே இல்லை, அது சரி. இப்போ எந்த மேற்பரப்பில் இருக்குது, இப்போ எந்த விரிஞ்சோண்டு போ, அப்போ மேற்பரப்பில் பெருசு இருக்குது, ராய் விரிஞ்சோண்டு போ, குறையுது, அது சரி. இப்போ பெருசாக கீறான் அப்படி, அப்படியே குறைஞ்சோண்டு போகுது, சரி. அதே மாதிரி குறைஞ்சோண்டு போகுது, சேர்ந்து இதெல்லாம் போய் இதெல்லாம் முடிஞ்சிடுது, ஆனால் இந்த மேற்பரப்பிலையும் இருக்குது, பூஜ்ஜியம் இல்லை, கோடு இருக்குது தானே, கோடு தான் இல்லை இருக்குது, ஆனால் மேற்பரப்பில் முடிஞ்சது உள்ளுக்கு போக டக்குன்னு சீருவா, சரிதானே? டக்குண்டு சீருவா, திரும்பி இவ்வளோ தூரத்துக்கும் இல்லை, அப்போ அதுக்குள்ளே கோடு இல்லை, அப்படியே மின்புல வலிமையும் இல்லை, திருப்பி மே கோடு இருக்குது, அப்போ திருப்பி புறமானம் இருக்குது, இருந்து அங்காலே அப்படி குறைஞ்சு கொண்டு போகும், சரிதானே? ஆனால் இதை கீரைக்கு என்ன விஷயம் கவனிக்கணும் என்றால், இதே கோடு தொடர்வது போல் தான் இருக்கும், இவ்வளோத்துக்கேயும் இல்லை, இந்த கோடு தான் இங்கேயும் இருக்குது, ஆனால் இதில் இல்லாமல் இருக்குது அவ்வளோதான். என்றால் இதில் இருந்தே தொடர்ந்து கோடு போயிருந்தால் நீ இதை இப்படித்தானே தொடர்ந்து இப்படி அப்படி கீறியிருப்பா இல்லோ, இது எப்படி தொடர்ந்து கீறியிருப்பியோ அதே மாதிரி அதில் வரவோம், அவ்வளோதான் கதை. இதை நீ இழுத்து கொண்டு போனால் அப்படி கீறி கொண்டு போனால் எப்படி வருமோ, ஆனால் இடையில இல்லாமல் வருது, இப்போ இதை கீறினா இப்படி சும்மா அப்படி இப்படி தானே கீறியிருப்பேன் என்றால் அதே மாதிரி தான் வரும், ஆனால் இடையில இருக்காது, அவ்வளோதான் விஷயம். அதை நீங்கள் புரிஞ்சு கொண்டீங்கன்னா சரி, அது அப்படியே தொடர்ற மாதிரி இருக்கும், அதே கூட தானே இருக்குது, அப்போ ஆனால் இடையில இல்லாமல் இருக்குது, அவ்வளோதான். அதே மாதிரி இங்கே கீறினாலும் வரும், பேந்து இல்லை, பேந்து சீருவாய், அப்படி வந்து அப்படி வந்து விளங்குதோ, அது தொடர்ற மாதிரி அப்படி இங்கே வந்து கீழே வரும். சரிதானே? தம்பி, இதற்குரிய அழுத்த தூர வரைவு கீறுறேன் பாருங்கோ, கீறிப்பீங்க நினைக்கிறேன், அழுத்த தூர வரைவு கீறுகிறேன் பாருங்கோ, இதுல தனியா நான் கீறி விடுறேன். எல்லாரும் கவனி, அதுல எத்தனை கோடு, மூன்று இடைவெளிகள் இருக்கு பாருங்க, வரைவு ஒரு லைன், அடுத்த லைன், அடுத்த லைன், உண்டு ரெண்டு மூன்று, ஒரு லைனா பாப்பம், வெளியில கோடு இருக்கு கவனிங்க, வெளியில கோடு இருந்தால் டே வெளியில கோடு இருந்தால் அதுக்கு எதிராக வேலையோணும், அது வெளியே கோடு வருது, அப்ப நீ வேலையவா, இங்க பார் அழுத்தம் இவ்வாறு கூடிக்கொண்டு வரும், நீ வேலை செய்தா கூடும் தானே, அழுத்தம் கூடும், அதுவும் இப்படித்தான் கூடும் தெரியும், அங்கிருந்து வர வர வேலையவ செய்த நீ, இந்த மேற்பரப்பு மட்டும் செய்த நீ, இதுக்குள்ள செய்ய மாட்டேன், அப்ப அதுவரை செய்த வேலை தான் தொடர்ந்து இருக்கும், அப்ப இப்படி இருக்கும் பிறகு அதுவரை செய்த வேலை தொடர்ந்து இருக்கும், சரியோ? அழுத்த தூர வரைவுக்கு இருக்கிறோம்,
நீ இங்க கோடு இது வேற வேலை செய்வ இதுவரை செய்ததான் இருக்கும் எதிஞ்சாலும் நீ செய்ய மாட்டேன். அதாவது இதுல எல்லாரும் ஒரே அழுத்தம் தானே, இது கடினமா தெரியும் தானே, ஏற்றப்பட்ட நானே கடத்திலே எல்லாரும் ஒரே அழுத்தம் அப்படி சொல்லல. அதெல்லாம் வேலையை மாட்டேன், அப்ப ஒரே அழுத்தம் இதுவரை செய்த வேலை தொடர்ந்துருக்கும். திருப்பி இதுல வேலையை வாங்குவேன், திருப்பி இதுக்குள்ள பாத்தீங்கன்னா திருப்பி வேலையை வாங்குவேன், அப்ப திருப்பி கூடும். திருப்பி வேலையே அது இப்படித்தானே வேலையை அந்த கோடு அப்படித்தானே இருக்குது, அப்ப வேலையை திருப்பி இதுக்கெல்லாம் வேலையை மாட்டேன், அப்ப திருப்பி அதை அழுத்தம் இருக்கும். சரியோ? அப்ப இப்படி இருக்கும் பாக்க சில அது உங்க என்ன பார்த்து வச்சுக்கோ, மடிவா இருக்குன்னு தான் பார்க்க முடியும். எனக்கு என்ன அடக்கடி அசாபத்துக்கு விளங்குது, இப்படித்தான் இருக்கும் அந்த வரை இங்கே போய்க்கு அப்படி விளங்குதானே. இதுதான் மின்னழுத்த தூர விரைவாக அமையும். ஹலோ டேய் சுதாசன், அப்படி அப்போ என்னடா வீட்டில் ஏதோ கொப்பு முடிஞ்சா கூட போய் கரண்ட் கழுந்துட்டு தான் இருக்கா பார்க்குறீங்கடா போய் ஆறோம். நான் டியூட்டர் நினைக்கிறேன். ஓகே ஓகே. சரியா? நீங்கள் அடுத்தது ஏவாகவும் பி என்றது மைனஸ் கியூவாகவும் ஏற்றப்பட்டிருந்த இந்த விரைவுக்கு ரூபா ஏ பிளஸ் கியூ ஆகவும் பி மைனஸ் கியூ ஆகவும் ஏற்றப்பட்டிருந்தால் இந்த வரைபக்கீறு. சரியோ? எல்லாரும் கவனி, இது நான் சொல்றேன், இது பிளஸ் கியூ ஆகும் இது மைனஸ் வெளியான மைனஸ் கியூ ஆட்டி விட்டா அந்த மைனஸ் கியூ உள்ளுக்கு வந்து நிற்கும், வெளி மேற்பரப்பில் ஒன்றும் பெறாது. இதுல நீட்டு விட்டா மைனஸ் கியூ அதுக்கு தேவைக்கு போய் நிற்கும், உள்ளுக்கு வெளியில் ஒன்றும் இருக்காது, அவ்வளவுதான் கதை. அப்ப இந்த கோடு இருக்காது, அவ்வளவுதான். இதுல ஒன்றும் யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, வெளி கோடு இருக்காது, இந்த உள்ளுக்கு மட்டும் இருக்குமெண்டா இப்ப என்னடா அதே தான விரைவு, இங்க விழாம இருக்காது, இதுல இருந்து இது மட்டும் இதுக்குலாம் இல்லை, இதுல இருந்து இது மட்டும் இருக்கும், இப்ப இதுக்கு அங்காலும் உடாம இல்லை, அப்ப இதுல இருந்து அங்காலும் ஜீரோ தான். அப்படியே அதே மாதிரி இங்க பாருங்க, இது மட்டும் கூட இருக்கு, ஆனா திசை மற்ற பக்கம் இருக்குது, இங்க இருக்குது அப்ப குறையுது, பேந்து இதுக்கு இங்கால இல்லையாண்டா டப்பன்னு ஜீரோ ஆகி தொடர்ந்து இல்லை. மற்றது மேற்பரப்பு வேற கோடி இருக்கிறபடியா மின்புலையிலுமே இருக்கும், மேற்பரப்புல ஜீரோன்ற கதை இல்லை, மேற்பரப்புல ஒரு புறமானம் இருக்கும் அதுக்கு அங்காலும் இருக்காது, மேற்பரப்பு வேற ஒரு கோடி இருக்கா இல்லையா, அப்ப கோடி தான் இருக்கும், அவ்வளவுதான். சரியோ? இதான் இருக்கக்கூடிய வரவு. அடுத்த வரைவண்டு பார்த்தால் அது இப்படித்தான் வரும், பாருங்க என்ன மாதிரி வரும் கிரிக்காரன். அது நீ அங்க வெளியில கோடு இல்லையா என்றால் இந்த உள்மேற்பரப்புல வெளியில இருந்து உள்மேற்பரப்பு வரவே நீ இந்த வேலையும் சேர்த்தவே இல்லை, வெளியில அங்க முடியில இருந்து இப்படியே வந்து 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 இந்த மேற்பரப்பு வரும் மட்டுமே ஒரு வேலையும் சேர்த்தவே இல்லை, அதுவரை அழுத்தம் பூஜ்ஜியமாகவே இருக்கும். சரிதானே? அங்க இருந்து அழுத்தம் ஜீரோ, சேர்ந்து உள்மேற்பரப்புல இருந்தா கொஞ்சம் வேலையை துவங்குவேன், அது அப்படி கூடும், மாறாது, இப்படித்தான் இந்த வரவு இருக்கும். இங்க இருந்து முழுக்க ஜீரோ,
ஏன்னா அது அங்கால வேலையே மாட்டேன். நீ யோசிச்சுப்பா, நான் ஏன் வேலையிற முடியிலேருந்து இங்க வேற மட்டும் வேலையை மாட்டேன். இதுக்கு இதுக்கெல்லாம் மட்டும் வேலையவேன். பேதியில செய்த வேலை தொடர்ந்து அங்காலே இருக்கும். இதுவரை செய்த விழாத்துக்களையும் செய்த வேலையான் இருக்கும். அதுக்கெல்லாம் வேலை செய்வேன். அது மட்டும் தான் அடுத்த தூர விரைவு அந்த கூடுகளை பார்த்து கிருந்தீங்கன்னா சரி. சரியோ? இதுதான் அதுக்குரிய அடுத்த தூர வேற. தம்பி சரியாரா? கிறிட்டீங்களா? ஓகே. இப்ப இப்படியே கிறி கொண்டு போகலாம் நாங்கள். நீங்கள் ஒரு கால் ஆறு 84 இப்படியே சொல்லுவான். 84 இப்படியே சொல்லு. எண்பத்தி நாலுக்கு அப்படியே சொல்றா. எண்பத்தி நாலுக்கு அப்படியே சொல்லு. சார் செகண்ட் ஆன்சர் என்னப்பூ? ரெண்டாவடையா? எந்த விடையா? இரண்டாவது விடை பொருத்தம். இதே கேள்விதான். அதுல ஒரு ஒரு கரைக்கு தான் கேட்டிருக்கிறான். அந்த இடவழிக்க மட்டும் இருக்கும், உள்ளுக்குள்ள அந்த சின்ன கோலத்துக்குள்ளேயும் இருக்காது. அந்த பேருந்து அந்த கூட அதோட முடிஞ்சிடமாட்டபடி அங்கால இருக்காது. ஆக ரெண்டாவது விட தான் பொருத்தம். அப்ப ஃபைனல் பேப்பர்ல இப்படி கேள்வி கேட்டா சொல்லத்தான வருமாடாப்பா? அத அப்படி அங்கே சொல்லணும். நாங்க இருக்கிற வரை இந்த துணி இங்க இதுக்கு அங்கே மாட்டோம். ஒரு பக்கம் மட்டும் தந்துக்கிறான், மற்ற பக்கத்தை கீறி நாங்க ரெண்டு பக்கம் கீறி வச்சுக்கிறோம். ஒரு பக்கத்தை மட்டும் கேட்கிறான். அப்ப இதுல இல்ல, இப்ப இந்த ஏரியா இருக்கு, இப்ப நாங்க அளவு வந்து இல்ல, அவ்வளவுதான். சரியா? ஓகே. சரியா? ஓகே. நீங்கள் இப்ப நாங்க முதல் கதைச்சத வச்சோம். 90 விட சொல்லுங்க. ஆமா இருக்கா டக்காண்டு? 90 விட சொல்லுங்க. முதல் கதைச்ச வச்சுக்கொண்டு தொண்ணூறாம் கள்ளிக்கு விட சொல்லுங்க. என்ன 90 விட முதல் நாங்கள் கதைச்சே வச்சோம் சொல்லுங்க. 90 கள்ளிக்கு முதல் வந்தோடன கதைச்சே வச்சோம் கேட்டுக்கணும். இரண்டாவது விடை பொருத்தம். குட், சரி. அதுக்கு இரண்டாவது விடை பொருத்தம். அது முதல் சொன்ன வச்சோம் செய்ய தெரியும். செய்ய தெரியாது என்ன செய்யலாம்? அது செய்ய தெரியும். சரிதானே? இப்ப நாங்கள் அடுத்தது போடுங்கோ. ஏற்றப்பட்ட சீரான கூல பிரதேசத்தினால், அதாவது கோசிந்த ஏற்றத்தின் அடுத்த பிரிவோமா, ஏற்றப்பட்ட சீரான கூல பிரதேசத்தினால்
உருவாக்கப்படும் மின்புல வலிமை காணல். ஏற்றப்பட்ட சீரான கூள பிரதேசத்தினால் உருவாக்கப்படும் மின்புல வலிமை காணல். ஏற்றப்பட்ட சீரான கூள பிரதேசத்தினால் உருவாக்கப்படும் மின்புல வலிமை காணல். சரியா, எல்லாரும் கவனிச்சுக்கொள்ளுங்க. இப்ப ஒரு ஏஆரை உடைய சீராக ஏற்றப்பட்ட ஒரு கோள பிரதேசம், உள்ளுக்குள்ளையும் ஏற்றப்பட்டிருக்கு, உள்ளுக்குள்ள எல்லா இடத்தையும் சீரா இருக்கு, விளங்குதா? எல்லா இடம் சீராக ஏற்றம் பரம்பி இருக்கு. டோட்டலா இதுல இருக்கிற ஏற்றம் பிளஸ் கியூ ஏற்றம். சரி, மையத்திலிருந்தான தூரமார், வெளியில இருக்கிற புள்ளி, மேற்பரப்புல இருக்கிற புள்ளி, மேற்பரப்புக்கு உள்ளுக்கு இருக்கிற புள்ளியில மின்புல வலிமை என்ன மாதிரி மாறுபடும் என்று நாங்கள் கோசன் தேற்றத்தை பயன்படுத்தி கண்டுபிடிக்கோம். சரிதானே? நான் சும்மா இன்னொரு சொல்லி இருக்கிறேன், இது ஒரு கோள பிரதேசம் என்றுதான் சொல்லி இருக்கிறேன். வடிவா கவனிச்சு கொள்ளுங்க, இது ஒரு கோள பிரதேசம் என்றுதான் சொல்லி இருக்கிறேன். ஏன் கோள கடத்தி என்று சொல்லி சொல்லுங்க. அப்ப கோள கடத்தி என்ற ஏற்றம் உள்ளுக்கு நிக்க விட்டா எல்லாம் வழியில வந்துடும். அப்ப இது ஒரு காவலி, ஒரு மரத்தால செய்யப்பட்ட ஒரு ரஜிபம் மாதிரி ஒரு காவலியில உள்ளுக்குள்ள சீரா ஏற்றி வச்சிருக்கிறோம். டோட்டலா கியூ ஏற்றம் இருக்கு, ஏஆரை உடைய ஒரு கோளம், அதால வெளியில மேற்பரப்புல உள்ளுக்குள்ள மையத்துல இருந்து ஆறு தூரத்துல. இதே மாதிரி முதலில் செய்திருக்கோம் தானே, மூன்று பகுதியிலேயும் நாங்கள் மின்புல வலிமை காண வேண்டும். இதை நீங்கள் ஈர்ப்பு புலம் கண்ட மாதிரி கண்டுபிடிச்சு செய்யலாம், அது ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லை. ஈர்ப்பு புலம் கண்ட மாதிரி கண்டுபிடிச்சு செய்யலாம். நான் சொல்ல விளங்குதா? இதற்கா நீங்கள் செய்து வையுங்க. நான் ஒரு எனக்கு ஒரு சின்ன வீட்டுல ஒரு சின்ன இந்த மலைக்கு ஒரு மரம் முறிஞ்சு கரண்ட் ஏதோ நின்றுட்டு தானே கலைக்கிறாங்க, அதனால இருக்கா வீட்டை போண்டிக்கிறாக்கு. நான் ஒரு அஞ்சரைக்கு வந்து அடுத்த கிளாஸ துவங்குறேன். இதை லீவ் பண்ணிட்டு நீங்கள் செய்து வைங்க. அஞ்சரைக்கு நான் வாரன், அஞ்சரையில் அஞ்சரைக்கு வாரன், இல்லை நான் நிலவுக்கா சொல்லுவா, நான் வாரன் வந்து மிச்சத்தை துவங்கி ஏழு மணி மட்டும் கொண்டு போவோம். தெரியாதே, இடையில நான் விட்டுட்டு போக முடியாது, தேவையாக கிடக்கு வீட்டு பிரச்சனையா போச்சு. சரியாடாப்பா? ஓகேயா? ஓகே.